தான் தண்ணி குடிக்கணும். அது தண்ணி தேவைப்படாதான் குடிக்கும். அவர் தண்ணி குடிச்சுக்கலாம், ஒரு தண்ணி குடிச்சுக்கலாம், அடிக்கடி வேலைக்கு போவோம் சார், வேலைக்கு போக முடியல, என்னால் தாய் குழந்தைகிட்டே இருக்குது, தண்ணி எப்படி குடிச்சிங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி குடிக்காதீங்க. அது வந்து வேஸ்ட், ஜீரணமே ஆகாது. அதனால் அந்த மாதிரி தண்ணி குடிக்கும். தண்ணி ஃபஸ்ட்டு எதனால் குடிக்கிறீங்க, முதல்ல எதுனா பண்ணணும், நேரம் கண்ணாடியை பார்த்து அங்கே போய் பயிற்சி பண்ணணும். அப்படி தான் அது முடிச்சு தான் தண்ணி குடிக்கும். அதுக்காக தண்ணி குடிச்சுட்டு தான் செய்யணும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு பிரேக். தேங்காய் சாப்பிடும், கோக்கனட் தேங்காய் வந்து, ஹலோ நீங்கள் வந்து ஹலோ கொஞ்சம் அமைதியாக இருக்கும், டைம் கொடுக்க டைம் ஆகுது, அமைதியாக இருந்து கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும், செய்து பார்த்து நல்லா இருந்தால் அது பார்த்து நீங்கள் மாறிடுங்க. இப்பயே ஆகும் கற்றுக்கிட்டேன். தேங்காய் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் மேலாம் கட் பண்ணி நல்லா மென்று சாப்பிடணும். அது மென்று சாப்பிட்ணும்னா அடைக்கும், நல்லா மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிட்டு அது கூட என்ன பண்ணுவோம், நேச்சுரல் சுகர் வெள்ளம் சாப்பிடும், அது கூட சைட் டிஷ். அது சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணோம், வாழைப்பழம் சாப்பிடணும். என்ன வாழைப்பழம் சாப்பிடணும், இந்த மோரிஸ் ஒரு பழம் இருக்குல்ல, மோரிஸ் மோரிஸ் பழம் தெரியுமா அவனுக்கு, பெருசாக இருக்கும், பச்சை வாழைப்பழம் மாதிரியே மஞ்சளாக இருக்கும் பழம், அந்த பழம் சாப்பிடாங்க தயவு செய்ய. அந்த பழம் நீங்கள் இப்போ சாப்பிட்டா பரவாயில்ல, ஆனால் வந்து ஏன் சொல்ல வரேன்னா, புதுசாக திருமணம் ஆனவர்கள் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு வந்தாங்கன்னா, தொடர்ந்து ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு பிறக்கூடிய குழந்தை வந்து அம்மா மாதிரி இருக்காது, அப்பா மாதிரி இருக்காது, வீகுற மாதிரி போகும். அவங்க ஒத்துமையாக தான், அவங்க ஒத்துமையாக தான் பக்கத்தில் இருக்காங்க சொல்லி என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்சிருவான். ஹலோ, ஏன்னா ஜீனே மாற்றிடுது அந்த பழம் வந்து விலை கூட, அதிக காசு அதை வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னா சயின்டிஸ்ட் உருவாக்குற பழம். அதே மாதிரி சீடு இல்லாத பழம் எந்த பழத்தையும் நீங்கள் சாப்பிடாதீங்க, அதில் உயிர் சக்தி கிடையாது. உயிரை உயிர் சக்தி இருந்தால் அதிகம் சாப்பிடணும், சீடு இல்லாத சாப்பிடணும். எதை சீட்லெஸ் கிரேப் கிரேப்லாம் வாங்கி சாப்பிடாது. ஹலோ, அப்போ தேங்காய் சாப்பிட்றீங்க. வாழைப்பழம் வந்து இந்த கோயிலுக்குலாம் படைக்கிறாங்க பாருங்க. நான் ரொம்ப இது வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு 20 வருஷமாக ரிசர்ச் பண்ணி சொல்கிறோம். ஏன் கோயிலுக்கெலாம் போனால் இந்த தேங்காய் வாழைப்பழம் எலுமிச்சம்பழம்லாம் வச்சு எதுக்காக படைக்க சொன்னாங்க அப்படின்னா, இதை கோயிலுக்கு போய் படைச்சிட்டு வந்து அதை எல்லாரும் சாப்பிடுவாங்கன்றாங்க, சாப்பிட்றாங்க அந்த காலத்தில், அதுக்காக தான் வச்சாங்க. அது சாப்பிட்டா என்ன ஆகும்னா, வெள்ளை இனத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய தகுதி அது இருக்காது, இறந்து போன செல்ல உடனே புதுப்பிச்சோம். எது தேங்காய் வாழைப்பழம் வெள்ளம் பேரிச்சம்பழம், ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக சாப்பிட்ணும். அது எப்போ சாப்பிட்ணும், 12 மணிலேருந்து 12 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ளே ஒரு லெமன் என்ன பண்ணோம், அது சாறு எடுத்து தண்ணி ஊற்றாமல் உப்பு போடாமல் சக்கரை போடாமல் அப்படியே சாப்பிடணும். ஏன்னா கவனிங்க, நம்ம உடம்புல இருக்கிற சிகப்பணுக்கள் தான் என்ன செய்யணும், ஆக்சிஜனை கொண்டு போய் எல்லா ஊருக்கும் கொடுக்குது. அப்போ நம்ம உடம்புல கெட்டு போயிருக்கு அமிலத்தன்மை அதிகமாக இருந்தால் அது கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த லெமன் என்ன பண்ணுன்னா, அந்த அமிலத்தன்மையை போக்கிவிடும். ஆனால் கோல்டு இருக்கும்போது அதை சாப்பிடாதீங்க. இந்த சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ, காலையில் உணவு எடுத்துக்கோங்க, 12 மணிக்கு மேலே உங்கள் விருப்பப்பட்ட உணவு எடுத்துக்கலாம், நைட்டு விருப்பப்பட்ட உணவு எடுத்துக்கலாம். இந்த காலை மட்டும் அதை எடுத்துக்கணும், என்ன ஆகுனா எந்த நோயாக இருந்தாலும் நீங்களே குணமாகிடும். புரியுதா, இதான் டெக்னிக், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான டெக்னிக். அடுத்தபடியாக வந்து அந்த ஒரு முத்ரா சொல்லிதரும். அப்புறம் என்ன முக்கியமான விஷயம், ரெண்டு பேரும் சகோதரன் நினச்சிங்க, ரெண்டு பேரும் புரியுதா, ஒரு முக்கியமான விஷயம் நீ கூச்சப்படக்கூடாது. இதை மருத்துவ சம்மந்தமான விஷயம், உடம்பு சம்மந்தமான விஷயம் கூச்சப்படக்கூடாது, அதை நான் சொல்லி ஆகணும். இப்போ இருக்கிற உங்களை மாதிரி டீனேஜ் கேர்ளுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது, என்னென்னா வயிட்ஸ் ப்ராப்ளம். அடுத்தது சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் அந்த ப்ராப்ளம் இருக்குது, ஒயிட் பிளட் அது வெளியாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, அடிக்கடி ஏதாவது ஒன்று சொன்னால் கூச்சிக்குவாங்க, அதுக்காக பேசவே மாட்டாங்க, அதையும் அம்மா சொன்னால் கூச்சிக்குவாங்க. இதை கொஞ்சம் மார்க் எடுத்து காட்டால் கேள்வி கேட்டால் உடனே சில பேர் தற்கொலை பண்ணிக்கலாம்ங்கிறாங்க, இல்லை கா வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, என்றைக்கு ஏஜ் அட்டன் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து அது வெளியாகிட்டே இருக்குது. அது வந்து ஒயிட் பிளட், இந்த சமுதாயம் வீணாகி கொண்டிருக்கிறோம். சில பிள்ளைங்க சொல்லுவோம், சில பிள்ளைங்க அம்மா பாட்டி சொல்லாது, டாக்டர் போனாலும் நீங்கள் சொன்னாலும் அது மருந்து கிடையாது. அளவு பேர்லேருந்து அந்த டைம் தான் நீங்கள் திரும்ப வரும். ஆனால் நான் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிக்காங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஆமாம் சார், எப்படி சொல்கிறீங்க, அதுதான் நடந்து வரும்போது உங்களுக்கு என்ன வேலையை நான் கண்டுபிடிச்சேன்.
அப்படிதான் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு மேக்ஸிமம் 90% இருக்குங்க பாருங்க. அதாவது நீங்க சாப்பிட்ற உணவு அந்த பிளட் வெளியேறினா தான் எப்படி நீங்க ஆரோக்கியமா வரணும், அதை ஸ்டாப் பண்ணி ஆகணுமா இல்லையா? அதுக்கு ஒரு புத்திரா சொல்லித்தரேன். நீங்க இந்த காலை உணவு இந்த எடுத்து பேர சொல்லிக்கொடுத்தோம்னா யோகா இந்த அபிநய காலம் படிக்க பண்ணாங்களே நீங்க எல்லாம் வந்து கூச்சப்பட்டீங்க பார்க்குற செய்யற அந்த மூமெண்ட் தான். அந்த மூமெண்ட் பண்ணா அந்த பீரியட் ப்ராப்ளம் க்யூர் ஆயிடும், ஒயிட் ஸ்பாட் க்யூர் ஆயிடும், யூட்ரஸ்ல எந்த ப்ராப்ளம் தான் சரியாயிடும். அது மட்டும் இல்லை அந்த உணவு மாத்திக்கும் ரைட். இந்த இருக்கிற உங்களை மாதிரி பிள்ளைங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து யூட்ரஸ்ல வந்து சிப்ஸ் இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்குது, திருநாளவனே என்கிட்ட வராங்க திருநாளவனே வந்து பார்த்தா ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபைப்ராய்டு ஓவரில் சிப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதில் கரைச்சி நம்ம கரைக்கு தகுந்த மாதிரி இருந்தது அளவு கூட கட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் என்கிட்ட அதை வந்து நீங்களே குணமாக்கணும், அதுக்கு உணவு முறை மாற்றிக்கணும், காலை உணவு மாற்றணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான கண்டிஷன் யூட்ரஸ் கேன்சர் வர்றது காரணம் சிப்ஸ் வர்றது காரணம் என்னன்னா இந்த நாப்கின் பேட் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி யாரும் பேடெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த பேடில் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி கெமிக்கல் கலக்கிறாங்க, அந்த அதாவது ஓவர் ப்ளீடிங் வர்ற மாதிரி சிஸ்டமாக இருக்கும். அந்த பேடை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அதிகமான பிளட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்கள் அடிக்கடி பேடை மாற்றிக்கிங்க அவங்களுக்கு சேல்ஸ் ஆகுன்றதுக்காக அதை கொண்டு வச்சு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க ஒரு காட்டன் யூஸ் பண்ணாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, அந்த ப்ராப்ளமே இல்லை. அது இல்லாமல் நீங்கள் ஒன் டைம் மாற்றுறீங்கன்னா காலேஜ் வந்து மாற்றவே முடியாது. அப்போ என்ன ஆகும் அது அப்படியே இன்ஃபெக்ஷன் உள்ள எத்தனை பிற்பட்ட ரிட்டர்ன் ஆகும். அதனால தான் வந்து உங்களுக்கு அதில் சின்ன வயசுலேயே சிக்ஸ் கட்டிலாம் போகாதது காரணம் தான். அது இல்லாமல் ஓவர் ப்ளீடிங் வந்துட்டு இருக்கும், அதை பயன்படுத்துறதால தான் சில பேருக்கு கண்டினியூஸாக ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பொண்ணு ஒரு ஸ்டூடெண்ட் சேலத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பொண்ணு தான் 6 மாதம் ப்ளீடிங் அளவு பதி கொடுத்து கொடுத்து நிறுத்தி ஒன்று நிறுத்தலாம் வரல நீங்கள் கடமை ஆகலை. நான் இதே மாதிரி கிளாஸ் வந்து பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் கிளாஸ் எடுத்தேன், லெக்சர்ஸ் ஒரு கிளாஸ் இருந்தேன். அதில் அவருடைய பொண்ணுக்கு தான் ப்ராப்ளம், அவரை கொண்டு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லாயிடுச்சு. அதனால் வந்து அதை வந்து மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க, காட்டன் யூஸ் பண்ணுங்கள், விரைவில் பாருங்கள், நீங்கள் மாறுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் சிப்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் தைராய்டு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா சிக்கன் சாப்பிட்றது. அந்த சிக்கன் சாப்பிட்றதால தான் ஏன் அந்த தைராய்டு ப்ராப்ளம் வருது, அந்த கட்டிலாம் உருவாகுது. அது கரைக்கு என்ன பண்ண சிக்கன் சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடணும். ஏன்னா சிக்கன் ஏன் சாப்பிட சொல்கிறேன்னா சிக்கன் 65 சாப்பிடுங்களா எல்லாரும், யாரெல்லாம் சிக்கன் 65 சாப்பிடுங்க ரைட். இனிமேல் சாப்பிடணும் நீங்கள், ஆனால் சிக்கன் 65 சொல்லக்கூடாது, சிக்கன் 20 சொல்லி சாப்பிடுங்க. பெருசாக நீ கூகுளில் போயிட்டு மில்க் டிசீஸ் பாருங்கள், அதில் ஃபஸ்ட் டிசீஸ் தான் கேன்சர், ஸ்கின் டிசீஸ், கிட்னி ஸ்டோன், ஆஸ்துமா இதெல்லாம் வரதுக்கு காரணம் மில்க். மில்க் இஸ் சைலண்ட் கில்லர். நான் வந்து 35 வருஷமாக சொல்லியிருக்கேன், எல்லோரும் ஒத்துக்கு வரா அதிகமாக எல்லாம் வந்து ஆமாம் புக்கு தராங்க. அதனால் அந்த அந்த ஏன்னா அப்போலாம் வந்து பால் இன்ஜெக்ஷன்லாம் போடல, நெஞ்சல்லாம் கலந்தாங்க, அது பால் வந்து நல்ல அருகுமுறை சாப்பிட்டது. இப்போ மாடு வந்து சாப்பிட்றதுலாம் வேறு, அதனால் அந்த பால் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது தேங்காய் சாப்பிட்றீங்களா எல்லாமே இருக்குது, அது தேங்காய் சாப்பிட்றீங்களா அதில் மில்க் கிடச்சிடும், கோக்கனட் மில்க் தேங்காய் சாப்பிட்றோம். அதனால் நீங்கள் இந்த உணவுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தது கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருந்தது இருக்கு, அதுக்கு என்னென்னா கட்டி இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஒரு முத்ரா சொல்லித்தான். அந்த முத்ரா நீங்கள் செய்தீங்கன்னா அந்த கட்டி இருந்தாலும் கரெக்ட் பண்ணலாம், ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் இப்போ டெய்லி செய்து வந்தால் அந்த ப்ராப்ளம் ஆகாது, தெரிஞ்சு விருப்பமாக இருக்கீங்களா, நல்லா ஆவலாக இருக்கிறீங்களா, ஒரு 5 times ஒரு சஸ்கார் போடுது. ஃபைவ் டைம்ஸ் கண்ணை முடிச்சு அசுரம் சார் அசுரம் ஹலோ, இந்த முத்ரா செய்யும் போது ஹலோ இப்போ நான் சொல்கிறது வந்து இதெல்லாம் வந்து
கோர்ஸ் மாதிரி 10,000, 20,000 வாங்கிதான் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க ஒழுங்காக செய்வாங்க, அவங்க பலன் அடைவாங்க. இப்போ நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் நீங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக வாழணும், ஒரு கோலை அடையும் நல்லபடியாக அடையணுன்றதுக்காக நான் அதை உங்களுக்கு சொல்லுறேன். இதை நீங்கள் தான் செய்யணும், பிறருக்கு போய் நீங்கள் சொல்லுற கூட. ஏன்னா தப்பாக பண்ணால் தப்பாக வேலை செய்யும். ஒரு குரு ஆசீர்வாதம் இல்லாமல் செய்கிற எந்த ஒரு கலையும் ஒழுங்காக வராது. அதனால் பண்ணணும், நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா குரு விஷ் பண்ணிட்டு தான் முத்ரா செய்யணும். தனிப்பட்ட முறை தனியாக செய்யணும். ரோட்டில் போகும்போது பேசிக்கலாம் செய்யணும். அது வந்து முத்ரா வந்து கஷ்டப்பட்டு சித்தர் கண்டுபிடி நான் கண்டுபிடிச்சது இல்லை. அது ரொம்ப அது மரியாதை கொடுத்து செய்யணும். இப்போ நான் முத்ரா முக்கியமான சொல்லிட்டு தான் தெரிஞ்சு. யாரெல்லாம் வந்து ஒல்லியாக நினைக்கிறீங்களோ அவங்களாம் இங்கே பாருங்கள், இந்த ரைட் ஹேண்டுக்கு பாருங்கள், இதை வந்து இந்த பக்கம் வலது பக்கம் வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒல்லியாகும். யாராவது தெரிஞ்சுட்டு போனோம், யாராவது விருப்பம் உள்ளவங்க கிட்ட வாங்க தெரிஞ்சுக்கணும்.